முகம் பலருக்கும் ஒரு தலைமுறையினருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் உங்கள் கைகளில் குழந்தையாக இருக்கிறார்கள். வெவ்வேறு வயதில் இந்த முகத்தை தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுக்கு இந்த முகத்தை மறு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இந்த முகம் இனி கோவை தெற்கு தொகுதியின் முகம். இந்த முகம் உங்களுக்காக பேசும் முகம். இந்த மனிதன் உங்களுக்காக பேச போகும் ஒரு மனிதன். அதுவும் இந்திய அளவிலே இதை பேச வேண்டும். என் தொகுதி என் தகுதி என்று நான் சொல்லிக்கொள்ளேன். கோயம்புத்தூர்ல எல்லாத்தையுமே என்னதுன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மதுன்னுவாங்க. அந்த மாதிரி இது நம் தொகுதி. இதை இந்திய மனிதன் தொகுதியாக இந்தியாவை காட்ட வேண்டும் என்பது என்னுடைய. அதாவது இந்த செம்பட்டி காலனியில இலவசமே வேணாங்க என் கூட பேசின சாந்தின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. நான் பேசினேன் அவங்க கூட. இங்க இருக்காங்களா தெரியாது, சாந்தி இருந்தா கையை தூக்குங்க. அவங்க எங்கிட்ட பேசும்போது, சாமி எனக்கு இலவச எல்லாம் வேண்டாம், வேலை கொடுங்க, நான் பாருங்க நான் பொழைச்சுக்கு வேண்டாங்க. இங்க எல்லாருமே எல்லாருமே உழைக்க துணிந்தவர்கள். இங்க சோம்பேறி யாரும் கிடையாது. வேலை கொடுத்தா செய்வாங்க. இலவசம் அவங்களுக்கு தேவையில்லை. இலவசம் உங்களுடைய ஏழ்மையை போக்கவும் போக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்க. அதெல்லாம் அப்பப்ப உங்களுக்கு கொடுத்து ஏமாத்து பண்ற ஒரு வேலை சாதியாப்பு, அது சரியா வராது. உங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடி தருவதும் அதுக்கு இங்க ஒருத்தங்க துர்கா தேவி அவங்க கேட்டாங்க, எனக்கு வேற ஒன்றும் வேணாம் சார், வேலை வாங்கி கொடுங்க. அவர்களிடம் இங்க இருந்தா அவங்க கிட்ட சொல்லிக்க விரும்புறேன். எங்க கூட பேசினாங்க, இங்க இருந்து பேசினாங்க. அவங்க கிட்ட சொல்றது, நாங்க ஒவ்வொரு வார்டிலையும் ஒரு எம்எல்ஏ அலுவலகம் இருக்கும். எங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்காக வேலை தேடுவது எங்கள் வேலையாகவும் மாறும். 19 எம்எல்ஏ அலுவலகங்கள் இங்கே இருக்க போகிறது இந்த தெற்கு தொகுதியில். அது உங்கள் இன்னொரு வீடு. அது அப்படித்தான் நினைக்கணும். எனக்கு மட்டும் நாம் இனி சேர்ந்து உழைக்க வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு கதவு திறக்க வேண்டும். உங்கள் மனக்கதவு திறந்து விட்டது. இப்ப அடுத்து ஓட்டு பூத்துல போய் நீங்க என்னுடைய கரத்தை வெளிப்படுத்தினால் நான் இங்க வந்துருவேன். இங்க வந்து என் வேலையை தொடங்கிடுவேன். நாங்கள் மக்கள் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற ஆசையில் வந்தவர்கள், ஆட்சியை கைப்பற்ற வந்தவர்கள் அல்ல. அதனால் எங்களை எங்கள் நேர்மையை மதித்து, எங்களுடைய ஆர்வத்தை மதித்து, எங்களுடைய திறமையை மதித்து நீங்கள் தயவு செய்து இதற்கு முன்னால் செய்தது போன்ற ஒரு குழப்பம் செய்யாமல் ஒரு ஊழல் கட்சியை அகற்ற வேண்டும் என்றால் இன்னொரு ஊழல் கட்சியை கொண்டு வர்றது சரியான மருந்தாக இருக்காது. நேர்மையான ஒரு கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்க ஜெயிக்கிற கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடாதீங்க. நாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சீங்கன்னா, எங்க பெயர் உங்க பட்டியல்ல டாப் லிஸ்ட்ல இருக்கும். யோசிச்சா போதும். முந்தியெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன், நமக்கு வீதிக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம கட்சிக்குன்னு. ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரு இளைஞன் மக்கள் நீதி மையத்துக்காக பேசுறதுக்கு தயாராயிட்டான். அது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளும் மனசுல முடிவு பண்ணிட்டாங்க, அதை செயலாக மாற்ற வேண்டும். நீங்கெல்லாம் அது மாற்றினால் நாளை நமதாகும். அதாவது இந்நாளை வசப்படுத்தினால் நாளை நமதாகும். அதை நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருந்தானா ஒவ்வொரு நாளும் நமதாகும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எங்கள் கலத்தை ஒரு விரல் அசைவு போதும். ஒரு புள்ளி எங்க வச்சு எங்க சின்னம் பார்த்து
நீங்க மதுரை குத்தினீர்களே ஆனால் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் இது தமிழகம் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது இந்த குரல் அப்படி அந்த எதிரொலி நிஜ குரலாக சட்டசபையில் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் நாளை நமது நாளை 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 நன்றி வணக்கம்